வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்ரி. காலை எழுந்தோடனே இப்படி ஒரு நியூஸ் கேட்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. ப்ரே வயட், த ஃபீண்ட், அவருடைய 36வது வயசில் இறந்துருக்காரு, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ஐ மீன் ஹவ், இது சத்தியமாக அக்செப்டே பண்ண முடியல. பிகாஸ் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் அவர் WWE-க்கு ரிட்டர்ன் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரே வயட் இஸ் கம்மிங் பேக் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்க அந்த சமயத்தில் இப்படி ஒரு நியூஸ், அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நியூஸ். அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிசீஸ், ஒரு ஹார்ட் இல்னஸ் இருந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. பட் அதை தொடர்ந்து அவருக்கு கோவிட் அட்டாக்குமே நடந்திருக்கு. ஸோ இந்த கோவிட் அட்டாக் அவருடைய ஆல்ரெடி இருந்த இல்னஸை, இருந்த ஹார்ட் டிசீஸை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வீக் ஆக்கியிருக்கு. அந்த ஹார்ட் டிசீஸை எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதைக்கு அவர் ஹார்ட் அட்டாக்கால் இறந்ததாக சொல்லியிருக்காங்க. இதை அஃபிஷியலாகவே ட்ரிப்ளச் அவருடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அமேசிங்கான கிரியேட்டிவ் மைண்ட் இருக்க செம பவர்ஃபுல்லான ரெஸ்லரை நம்ம மிஸ் பண்ணுறோம். இவரை WWE விட்டு ரிலீஸே பண்ணியிருக்க கூடாதுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போது அவருடைய லெவல் வேறு மாதிரி இருந்திருக்கும். WWE ஃபேக் அப்படின்னு சொல்கிற கூட எனக்கு தெரிஞ்சு ப்ரே வயட்டோட அந்த மேட்சஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் நெக்ஸஸில் இருந்திருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் நான் பார்த்ததில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனது ப்ரே வயட்டாக WWE-ல அவர் என்ட்ரி ஆகும்போது தான். ஒரு கல்ட் மாதிரி என்ட்ரி ஆகியிருப்பாங்க. லைக் அது ஒரு வித்தியாசமான குரூப் ஆஃப் ஃபேமிலி. அண்ட் நான் பார்த்து ரசித்த ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அந்த ஜான்சனா அண்ட் டேனியல் பிரெயினோட அந்த ஸ்டோரி லைன், அந்த இடத்துல ஜான்சனா அண்ட் டேனியல் பிரெயின் ரெண்டு பேருடைய மைண்டையும் உடைக்கிற மாதிரி அந்த சீக்வன்ஸில் அமைச்சிருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஜான்சனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா என்னடா இந்த மாதிரி கெடுக்கு பிடி பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் ப்ரே வயட்டை ஒவ்வொரு நாளும் திட்டிருப்பீங்க. பட் அவருடைய அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பாராட்டி தாங்க ஆகணும். பிகாஸ் கொஞ்சம் ஸ்டேலாக லைக் ரொம்ப போரிங்காக போயிட்டு இருந்த WWE-யை வேறு மாதிரி பேதலில் ஷிஃப்ட் பண்ணி விட்டதே ப்ரே வயட்டோட அந்த ஸ்டோரி லைன் தான். ஒரு ஹாரர் எலிமெண்ட்டை உள்ளே கூட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி ஹாரர் எலிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது நம்ம அண்டர்டேக்கர் தான். ஸோ இந்த ப்ரே வயட்டை மட்டும் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த அண்டர்டேக்கராக கூட இவர் வந்திருப்பார். லைக் அண்டர்டேக்கரோட அந்த பர்சனாக எப்படி நம்ம ஹாரர் கூட லிங்க் பண்ணுறோமோ அதை விட பயங்கரமாக எனக்கு தெரிஞ்சு ப்ரே வயட் வந்திருப்பார். அண்டர்டேக்கர் வர்சஸ் ப்ரே வயட் அதோடைய அந்த ப்ரோமோஸில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்கருக்கு ஈக்குவலான அந்த ஒரு பயங்கரம் கிட்டத்தட்ட ப்ரே வயட் கிட்டே இருக்குது. அந்த கேரக்டராகவே அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஸோ அந்த ப்ரே வயட்டோட அந்த சீக்வன்ஸும் கொஞ்சம் ஸ்டேலாக லைக் ஒரு மாதிரி போரிங்காக போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் டக்குன்னு ஒரு 180 அடித்து ஃபீண்ட் இறக்கி விட்டார். ஃபீண்டு ஆக்சுவலாக நான் பெரிய பையன்தாங்க, பட் ஃபீண்டை பார்த்து நான் பயந்துருக்கேன். அது ஸ்டோரி தான், ஃபேக் தான், பட் ஸ்டில் அந்த ரைட்டிங், அந்த க்ரியேட்டிவிட்டி அண்ட் ப்ரேவேட்டோட அந்த பர்ஃபார்மன்ஸ் பாராட்டே ஆகணும். அதுவும் அந்த ரேண்டேடன் கூட நடந்த மேட்சஸ்லாம் லைக் மண்டேக்குள்ளே நிற்குது, செம்ம பயங்கரமாக ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாகவே ஃபீண்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் எவ்ரி ஒன் லவ்ட் ஃபீண்ட். அப்படி ஒரு ஸ்விட்ச் ஓவர் கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு தேவை. ரொம்பவே கிரிப்பியான கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு WWE-லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுங்க. லைக் யோசிச்சு பாருங்களேன், அவ்வளோ அமேசிங்காக, அவ்வளோ மிகப்பெரிய ஒரு க்ரௌட் புலராக இருந்த ப்ரே வயட்டை ரிலீஸ் பண்ணாங்க. செம்ம ஷாக்கிங்கான மூமெண்ட். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மனுஷன் ஒயிட் ராபிட்டாக ரிட்டர்ன் ஆகியிருந்தார். அந்த பர்சனாக எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரட்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக ஃபீண்ட் அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரே வயட் இந்த ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியுமே அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்தையுமே எழுதுனது, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது ப்ரே வயட்டாக இருந்த விண்டம் ரடண்டா. அவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்டுங்க. எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸோட பல்ஸை பிடிக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு தெரியும். அவருடைய என்ட்ரி அப்போவே எல்லாருமே கையில் டார்ச் லைட் எடுத்து ரெடியாக இருப்பாங்க. ஹீஸ் காட் த ஹோல் வேர்ல்டு இன் ஹிஸ் ஹேண்ட், ஈட்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்னு சொல்லி அப்படி ஒரு அமேசிங்கான கிமிக் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த WWE 2K23 கூட இப்போ லேட்டஸ்ட்டாக அவருடைய அந்த டிஎல்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரே வயட்டாக விளையாடுறதுக்காகவே அந்த கேமை நான் வாங்கினேன். அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான பர்சனாக, அமேசிங்கான கேரக்டர், அமேசிங்கான டேலண்ட். WWE-ன்னு சொன்னாலே எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சு கண்ணு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மனுஷன் வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து எல்லாருமே போட்டு புரட்டி எடுப்பார். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக, அவ்வளோ அத்லெட்டிக்காக இருப்பார். அங்கே பாஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அண்ட் ஒவ்வொரு மேட்ச்லேயுமே அவர் கிரிப்பியாக கொடுக்குற அந்த ரியாக்ஷன் எல்லாமே அப்படி இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். சச் அன் அமேசிங் ரெஸ்லர், அமேசிங் டேலண்ட்டை நம்ம மிஸ் பண்ண போகிறோங்க. அக்செப்டே பண்ண முடியல, சுத்தமாக அக்செப்டே பண்ண முடியல. பட் நடக்கிறதானே நடக்கும். வியாட் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு லூக் ஹார்பர் இறந்தார், அவரை ஃபாலோ பண்ணி ப்ரே வயட்டுமே போயிருக்காரு. அட்லீஸ்ட் த பிரதர்ஸ் ஆர் யுனைடெட் இன் ஹெவன். ரெஸ்ட் இன் பீஸ் ப்ரே வயட்.